ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணாவது வெற்றியை பெற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னேறி இருக்கும் நம்மளுடைய பல்டான் படை பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா ஒரு மிகப்பெரிய த்ரில்லர் மேட்சை தான் மும்பை இந்தியன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இந்த ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் 200+ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அசல்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ த்ரில்லிங் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக பஞ்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நேற்று மேட்ச் ஒரு மிகப்பெரிய த்ரில்லராக இருந்தது. ஒன் சைடாக வந்துட்டு பவர் பிளேயில் போயிட்டு இருந்த ஒரு கேமை டோட்டலாக வந்து அசுதோஷும் அசாங்கும் சேர்ந்து அந்த மேட்சையே வந்து திருப்பினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மும்பை வந்து பேட்டிங் பண்ணியிருப்பாங்க, மும்பையோட பிளேயிங் லெவனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சேம் பிளேயிங் லெவனோட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட் எப்பவும் போல கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா 30+ வந்து அடிச்சிருப்பாரு. இஷான் கிஷான் ஒரு அருமையான ஷாட் தான், பட் ஆனால் வந்துட்டு கரெக்டாக ஃபீல்டர் பிளேஸ்லேயே போய் உட்கார. ஸோ இஷான் கிஷான் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்து அவுட் ஆயிருப்பார். ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் அண்ட் திலகுர்மா இவங்க எல்லாருமே அதிரடி காட்ட மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் செம சூப்பராக வந்துருந்திருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டே ஃபயர் ஆவர்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் நேற்று மேட்ச்லையும் வந்து லிட்ரலி வந்து ஃபெயில் ஆயிருந்தார். ஒரு பெரிய ஷாட் ஆடி இருந்தாலும் கன்சிஸ்டன்சி அது மட்டும் இல்லாமல் அட் த எண்ட் வரைக்கும் நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் ஹர்திக் பாண்டியா ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறார். அதை கொஞ்சம் வந்து அவர் பார்த்துக்கணும். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் 192/7 அப்படின்னு முடித்தாங்க. ஹர்ஷல் பட்டேல் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஓவர் செமையாக வீசியிருந்தார், 250th விக்கெட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ககிசோரபாடாவும் ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 193 ரன்ஸ் எடுத்தால் வின் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் கிங்ஸ் அந்த இடத்துல உள்ள களமிறங்கினாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லாஸ்ட் 2 மேட்சஸும் லாஸ்ட் ஓவரில் வந்துட்டு அவங்க லூஸ் பண்ணியிருந்ததுனால இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருந்தது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரூசோவை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க, ரயிலே ரூசோ உள்ளே வந்திருந்தார், ஜானி பாரிஸ்ட் வெளியே போயிருந்தார். இது டோட்டலாகவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ரயிலே ரூசோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவரால் ஓப்பனிங் பண்ண முடியும். ஸோ அவர் பிரப்சிமரன் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் சாம் கரன் ரொம்ப ஷாக்கிங்காக வந்து ஓப்பனிங் பண்ணி, இது டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பேட் மூவ் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல பவர் பிளேக்குள்ளே அவங்களுக்கு வந்து 3 விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மும்ராவும் ஜெராக்கோவிச்சும் பவர் பிளேலேயே நல்லா ஸ்ட்ரைக் பண்ணேன். சஷாங்க் சிங் வந்து அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன், ஜித்தே சர்மாவும் அவுட் ஆக. ஸோ டோட்டலாக வந்து குவிக் 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பட் ஆனால் சஷாங்க் சிங்கும் அசுதோஷ் சர்மாவும் எப்பவும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளுடைய சஷாங்க் சிங் 25 பால்ஸில் 41 ரன்ஸுக்கு பும்ரா கிட்ட விக்கெட் கொடுத்திருந்தாலும் ஒரு சைடில் அசுதோஷ் வந்து ஸோ நிலச்சு நின்று ஆடிட்டு இருந்தார், 28 பாலுக்கு 61 ரன்கள். ஸோ டோட்டலாக அந்த இடத்துல மேட்ச் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் 40 ரன்னுக்கு 4 விக்கெட் அப்படின்னு இருந்த அந்த ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா 150/7 அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் கொண்டு போயிட்டாங்க. ஸோ கடைசி ஓவரில் 12 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஷாக்கிங்காக வந்து ரன் அவுட் அப்படிங்கிறதெல்லாம் நடந்து. ஸோ டீம் 183 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க, மும்பை 9 ரன்ஸ் அப்படிங்கிற வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மறுபடியும் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு ஹேட்ரிக் தோல்வி இன் லாஸ்ட் ஓவர். எஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்மளுடைய ஜெரா கோச்சே பும்ரா 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து அசத்தியிருந்தாங்க. கோச்சே மறுபடியும் வந்துட்டு பேக் டு ரிதம் வந்தது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ப்ளஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. உமர் ரிஷப் பண்ட் மட்டும்தான் நேற்று 2 ஓவருக்கு 20 அப்படின்னு சொல்லி விக்கெட்லெஸ்ஸாக போன ஒரு பவுலர் மும்பை இந்தியன்ஸுக்கு. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தலா ஒரு விக்கெட் வந்து எடுத்து அந்த இடத்துல பவுலிங் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது. ஹர்திக் பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 11th ஓவர் அப்படிங்கிறது வந்து போட்டு கொடுத்தாரு. இந்த ஒரு வெற்றியோட 7 மேட்சில் வந்து 3 மேட்சை வின் பண்ணி 4 மேட்சை மட்டுமே லாஸ் பண்ணி இப்போ டேபிளில் வந்து 7th பொசிஷனுக்கு முன்னேறிக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி வெற்றிகள் வந்ததுன்னா டாப் 4 அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து ஹெவியாக இருக்குது. ப்ளஸ் இந்த மேட்சோட வெற்றி ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து உறுதியாயிடுச்சு. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் ரன் ரேட்டோட வந்துட்டு கொஞ்சம் வின் பண்ணியாக சுச்சுவேஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட பாசிட்டிவ் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமாரோட ஃபார்ம், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜெராக்கோவிச் அந்த இடத்துல வந்து கம்பேக் கொடுத்தது, திலகோர்மாவோட நல்ல ஒரு குட் ஃபயர் நாக்னு நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருந்தது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு மொமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பர் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிளேக்கான் வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.